இன்னைக்கு காலையில் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. 12 மணிக்கு நம்முடைய வாஜ்பேயிஜி அவருடைய 96வது பிறந்தநாள் என்பதற்காக நம்முடைய மோடிஜி இன்னைக்கு சரியாக 12 மணிக்கு ஒரு சின்ன பட்டனை மட்டும் அமுத்தினார். அவர் ஸ்டேஜில் வந்து ஒரு பட்டனை மட்டும் இன்னைக்கு அமுத்தினார். ஒரே ஒரு செகண்ட், சரியாக 37 வினாடிகளிலே 18,000 கோடி ரூபாய் 9,04,00,000 விவசாயிகள் அக்கௌண்ட்ல போய் அப்படியே விழுந்துச்சு. 37 வினாடி இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, 6 வருட காலமாக என்ன செய்திருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 12 மணிக்கு மோடிஜி அவர்கள் வந்து 37 வினாடியில் அந்த பட்டன் அமுத்தி விவசாய நண்பருக்கு கிடைக்கக்கூடிய 2,000 என்று சொல்லக்கூடிய பிஎம் கிசான் சம்மான் நிதி 6,000 ரூபாய் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் இன்னைக்கு அனுப்பிச்சு வச்சார். இதில் பார்த்தீங்கன்னா எந்த மிடில்மேன் கிடையாது, எந்த புரோக்கர் கிடையாது, எந்த கமிஷன் ஏஜென்ட் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி போய் நிற்கணும்னு கிடையாது, நம்ம எல்லாம் நின்றுக்கோம் அந்த மாதிரி பாஸ்புக்கை வச்சுட்டு நிற்கணும்னு அவசியம் கிடையாது. 6 வருடத்திலே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவர்கள் கிடையாது, அனைவரையும் இணைத்தாகிவிட்டது. என்னுடைய சாதனை என்னவென்றால், விவசாயி என்று சொல்லக்கூடிய மனிதன் எங்கே இருந்தாலும் கூட அவனுக்கு தேவையான 6,000 ரூபாய் பணம் வந்து அவர்களை தேடி வருகின்றது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் செய்யலை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து விவசாயிகளிடம் என்று உரையாடினார். 12 மணியிலிருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு விவசாயிகளிடம் கலந்துரையாடல் செய்தார். தமிழ்நாட்டிலே 4 இடத்தில் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கோபிச்செட்டிவாளையம் ஈரோடு ஒரு இடம். முதலிலே வந்து நம்முடைய அருணாச்சல் பிரதேச விவசாயிகிட்ட மோடிஜி கேட்டார், நம்ம புது சட்டத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க, விவசாய சட்டத்தை பற்றி. அதுக்கு அந்த அருணாச்சல் பிரதேச நண்பர் சொன்னார், ஐயா இந்த சட்டம் வருவதற்கு முன்னால் என்னுடைய விரைபொருளை கொண்டு போய் நான் ஒரு மண்டியில் போய் கொடுப்பேன், அந்த மண்டிக்காரங்க சொல்லுவாங்க இந்த வாரம் தக்காளி 20 ரூபாம்பாங்க. நான் கேட்பேன், இல்லைண்ணே போன வாரம் 40 ரூபாய்ன்னு சொன்னீங்களே அப்படின்னு, அதுக்கு முன்னாடி வாரம் 60 ரூபாய்ன்னு சொன்னீங்களேண்ணா அப்படின்னு. அதுக்கு அந்த மண்டிக்காரர் சொல்லுவார், நான் சொல்கிறதையா ரேட்டு 2 ரூபான்னு சொன்னால் நீ தக்காளி கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி சொல்லுவார். இப்போ நிலைமை மாறிவிட்டது. இந்த புது சட்டம், விவசாய சட்டம் என்பது 3 சட்டம். அதில் முதல் சட்டம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த விவசாயியும் கூட அவருடைய பொருளை, விவசாய பொருளை யாருக்கு வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் விற்கலாம் என்பதுதான் முதல் சட்டம். இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறமே இந்த மண்டிக்காரங்க 4 ஏஜென்ட் 10 ஏஜென்ட் சேர்ந்துக்கிட்டு அவர்கள் என்னுடைய பொருளின் விலையை நிர்ணயம் செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரு செருப்பு தைக்கும் சகோதரர் கூட அவருடைய பொருளோட ரேட்டை அவர் சொல்றார். கடைக்கு போய் இத்தனை கடையில் நீங்க என்ன பொருள் வாங்கினா கூட அவங்க தான் அந்த பொருளோட விலையை சொல்றாங்க. ஒரு கடைக்கு போய் முடி வெட்டினா கூட 40 ரூபான்னு அவங்க தான் சொல்கிறாங்க. விவசாயியின் அவலநிலை மட்டும்தான் உங்களுடைய பொருளின் விலையை உங்களால் நிர்ணயம் செய்ய முடியாத கட்டத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். இது எது காரணம் கேட்டீங்கன்னா, 70 வருடமாக காங்கிரஸ் ஆட்சி செய்ததற்கான பரிசு ஒரு விவசாயியை வந்து கூண் போட்டு நிற்க வச்சது தான் காங்கிரஸ் இந்தியாவுக்கு கொடுத்த பரிசு, குறிப்பாக விவசாயிக்கு. உங்களுடைய சட்டம் வந்த பின்பு நேரடியாக என்னுடைய பொருளை விற்கிறேன்னா மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு என்று சொன்னார். இதுதான் முதல் சட்டம், யார் வேண்டுமானாலும் அவருடைய பொருளை எங்கே வேண்டுமானாலும் சென்று விற்கலாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு பஞ்சாப்ல ஹரியானால ஒரு 3 லட்சம் விவசாய நண்பர்கள் டெல்லி பக்கத்தில் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், நாங்கள் டெல்லி இழுத்து மூடிடுவோம், இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குன்னு எதுக்கு சொல்லணும்? உங்களுக்கு தெரியும், பஞ்சாப் மாநிலத்திலே மட்டும், பஞ்சாப் மாநிலமும் பங்காள மாநிலமும் கொஞ்சம் வித்தியாசமான மாநிலம். அவர்கள் இருவரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டம் வந்து எங்களுக்கு பொருந்தாது என்று. இன்னைக்கு 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி மோடிஜி அனுப்பிச்சிருக்கார். இதில் ரொம்ப கேவலமான செயல் என்னவென்றால், வெஸ்ட் பெங்கால் மாநிலம் மட்டும் இந்த திட்டத்திலே இணையவில்லை. அதை தான் மோடிஜி சொன்னார், வெஸ்ட் பெங்காலில் 17 லட்சம் விவசாயிகளின் திட்டத்தில் வந்து எலிஜிபிள், அவங்களுக்கு இந்த 6,000 ரூபாய் நம்முடைய மத்திய அரசு கொடுக்கணும். ஒருத்தருடைய பட்டியலை கூட மம்தா பானர்ஜி அவர்கள் டெல்லிக்கு அனுப்பலை. இது என்னது, மத்திய அரசு உங்களுடைய வரி பணத்தில் வருகின்ற பணத்தை தேவையான விவசாயிகளுக்கு கொடுக்குறோம், வெஸ்ட் பெங்காலை தவிர 19 கோடி 31 லட்சம் விவசாயிகள் இதில் இணைந்திருக்கிறார்கள், அனைவருக்கும் 6,000 ரூபாய் போகிறது, மம்தா பானர்ஜி மட்டும் தண்ணி சட்டமாக வைத்து கொண்டு நான் சேர மாட்டேன், ஏன்னா சேர்ந்துட்டாங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்க, ஓட்டு போட்டுட்டாங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் காணாமல் போயிடும் சொல்லிட்டு இருக்கிறனால தான் போன வாரம் நம்முடைய அமித்ஷாஜி பெங்காலத்துக்கு போகும்போது இன்னைக்கு நீங்களும் ராஜா அண்ணவர்கள் தலைமையில் கூட்டம் கூட்டமாக சேர்ந்திருக்கீங்க. 1 மாதத்திற்கு முன் 10,000, இன்று 15,000. பெங்காலில் பார்த்தீங்கன்னா
பதினோரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, மூணு மினிஸ்டர், 45 ஜில்லா பஞ்சாயத்து ஆளுக, இந்த மாதிரி தான் சேர்ந்துட்டு இருக்காங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கேபினட் மீட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஃபாரஸ்ட் மந்திரி எஸ்கேப், கேபினட் மீட்டுக்கே வரல, தொலாயிட்டு இருக்காங்க. அவரும் பாஜகவில் நாளானிக்கு சேர போறார். ஏனென்றால் எந்த ஒரு அரசு, எந்த ஒரு அரசியல் சக்தி இந்தி அன்னை கீழ் நான் வரமாட்டேன், தனியா நான் ராஜ்யம் பண்றேன்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அறுத்தெடுக்கப்படுவார்கள். அதுக்கு வெஸ்ட் பெங்கால் என்பது மிகச்சிறந்த உதாரணமாக 2021 சட்டமன்ற தேர்தலில் நடக்கும். அதே தவறைத்தான் பஞ்சாபின் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் அவர்கள் செய்கின்றார். பேருக்கு மட்டும்தான் கேப்டன், கேப்டன் முன்னாடி ஒரு பேரை போட்டுக்கிட்டாரு ஆர்மியில இருந்துன்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ட்டையும் ஒரு ஒரு எஸ்பி கிட்டையும் டார்கெட் கொடுத்து வண்டியில வந்து விவசாயிகளை ஏத்தி அரசே சப்போர்ட் பண்ணி அவங்கள போய் இந்த குளிரில் போய் ஒரு அரசு உட்கார வச்சு மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணுனா உண்மையாலுமே அவர்களை அரசியல்வாதிகள்னு சொல்றதா, வியாபாரிகள்னு சொல்றதா? என்னை பொறுத்தவரை பஞ்சாப் அரசை நான் வியாபாரி என்று தான் சொல்லுவேன், பஞ்சாப் அரசு என்று சொல்ல மாட்டேன். இவங்க வந்து கமிஷன் மண்டி ஏஜென்ட்டுக்கு தொந்தரவு வந்துடும், முதல் சட்டம் நேரடியாக விற்று விடுவார்கள் என்பதற்காக ஏஜென்ட்டையும் ஏஜென்ட்டு கீழே இருக்கிற விவசாய நண்பர்கள் கிடையாது, போலி விவசாயிகளை போய் உட்கார வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. இதை ராஜான் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நானும் சொல்லுகின்றேன், 500 வருஷம் போராட்டம் செய்தால் கூட இந்த சட்டத்தில் ஒரு கமா கூட மாற்ற முடியாது, மாறாது. ஏனென்றால் இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. 4 பேர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு ராகுல் காந்தி ஒரு சட்டத்தை கிழிச்சு தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு குடும்பம் 3 பேர் உட்கார்ந்துக்கிட்டு நடத்துகிற ஆட்சி கிடையாது. கேபினட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனும் கூட 30-40 வருஷம் அந்த கட்சியில் உழைத்து ஒரு ஒரு அண்ணன் சொல்ற மாதிரி ரத்தம் உங்களுடைய சதை அனைத்திலேயுமே பாரத் மாதா என்று ஊறி போய் அங்கே இருக்கக்கூடிய மனிதன் அவர்களுக்கு வந்து நம்முடைய மோடிஜி அவர்கள் தலைமை தாங்கி கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி சவாலுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். அது மோடிஜி இன்னைக்கு பேசும் போதே தெரிஞ்சிருச்சு. என்னை பொறுத்தவரை நாளை காலையில் எல்லாம் பெட்டியை சுருட்டிக்கிட்டு பஞ்சாப் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் உண்மையான விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய சட்டம் பெங்காலுக்கு வந்து இன்னொரு 3 மாசம்தான். மம்தா பானர்ஜி அவர்கள் ஃபெவிகாலை போட்டு சேர்ல கெட்டியா உட்கார்ந்துருக்காங்க, சேரோட பேத்து எடுத்து தூக்கி போட்டுருவோம், 3 மாசம் மட்டும்தான் அவர்களும் வீட்டுக்கு சென்று விடுவார். 2வது சட்டம், விவசாய அவர்கள் எப்படி பரிவர்த்தனை செய்ய வேண்டும், உங்களுடைய விவசாய பொருளை எப்படி விற்கணும் அப்படிங்கிறக்கான சட்டம். இதுலதான் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்றார், நேரடியாக விவசாயியே வந்து விற்க போறாரு, கான்ட்ராக்ட் ஃபார்மிங், இது வந்து நிச்சயமாக தமிழகத்துக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லி சொல்றார். நான் இருக்கக்கூடிய பகுதியில் நாமக்கல்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ற முட்டை எல்லாமே 66% முட்டை உங்களுக்கு வருவது நேரடி ஒப்பந்த முறையிலே, உங்களுக்கு அந்த முட்டை வருது கான்ட்ராக்ட் ஃபார்மிங். கோழி இருக்கும் போதே கம்பெனி வந்து ஒப்பந்தம் போட்டு அந்த முட்டையை வாங்கி உங்களுக்கு விற்கிறாங்க. சுகுணா சிக்கன், யாரெல்லாம் சிக்கன் வாங்கி சாப்பிட்றீங்களோ, வெண்கோப் சிக்கன் வாங்கி சாப்பிட்றீங்களோ, அனைத்துமே ஒப்பந்த முறையிலே உங்களுக்கு வருகின்றது. சக்தி மசாலா உங்களுக்கு கொடுக்குற பாக்கெட், யாரெல்லாம் சக்தி மசாலா பாக்கெட் வாங்குறீங்களோ, மஞ்சப்பொடி வாங்குறீங்களோ, அனைத்துமே ஈரோடு விவசாயிகளிடம் ஒப்பந்த முறையிலே வரக்கூடிய பொருள். யாரெல்லாம் பேராஷூட், டாபர், ஹேர் ஆயில், தலைக்கு தேய்க்க வேண்டிய எண்ணெயை பயன்படுத்துகிறீங்களோ, அனைத்துமே கொப்பரை தேங்காய் மனிதர்களிடம் யார் விளைவிக்கிறாங்களோ ஒப்பந்த முறையிலே வரக்கூடியது. உங்களுக்கு தெரியும், ஒப்பந்த முறையில் விவசாயம் செய்தால் மட்டும்தான் விவசாய தொழில் லாபகரமான தொழிலாக மாறும், இல்லாட்டி லாபகரமாக மாத்துறக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னவென்றால் ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நிலம் பிரிந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் இருந்தது, தாத்தாக்கு 2 பையன், 8 ஏக்கர் 4 ஏக்கரா பிரிஞ்சிருச்சு, அந்த பையனுக்கு 2 பையன், 4 ஏக்கர் 2 ஏக்கரா பிரிஞ்சிடும். அதனால தான் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற விளைநிலம் மட்டும்தான் சராசரியாக ஒரு மனிதனுக்கு 2 ஏக்கர் 47 சென்ட் இருக்கு. 2 ஏக்கர் 47 சென்ட்ல வந்து விவசாயம் செய்து லாபகரமான விவசாயம் மாறுவது ரொம்ப கடினம். அதனால்தான் மோடிஜி அவர்களுக்கு தெரியும், இன்னும் 10 வருஷத்துல விவசாய துறையை மாற்றவில்லை என்றால், 1960 காங்கிரஸ் ஆட்சியில எப்படி அமெரிக்கா முன்னாடி போய் எனக்கு கோதுமை கொடுன்னு நம்ம நின்னமோ, IL-76 நின்னமோ, அதே போல நிலைமை இந்தியாவுக்கு வரும் என்பதை அறிந்துதான் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு படி முன்னாடி போயிட்டு இருக்கார். 10 வருடம் கழித்து உலகமே நம்மிடம் வந்து பிச்சை எடுக்க வேண்டும், எனக்கு கோதுமை கொடுங்க, அரிசி கொடுங்கன்னு கேட்க வேண்டும்,
அதற்கான சட்டம் தான் இந்த மூன்று சட்டம். இரண்டாவது சட்டத்திலே நேரடியாக உங்களுடைய பொருளை கான்ட்ராக்ட் ஃபார்மிங் முறையிலே நீங்க பண்ணிக்கலாம். அதற்கு சட்டத்தினுள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒப்பந்தம் போட வேண்டும் என்று இருக்கிறது. பஞ்சாப் வியாபாரி உங்களிடம் சிவகங்கையில் வந்து உங்க பொருளை வாங்குறாருன்னா ஒப்பந்தம் உங்களுடைய மொழியிலே இருக்க வேண்டும், தமிழ் மொழியிலே இருக்க வேண்டும். மிக தெளிவாக அதில் இருக்கிறது. எந்த காலகட்டத்திலும் உங்களுடைய நிலத்தை அடமானம் வைக்கவோ அடமானத்தில் வாங்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. நிலத்தை வந்து நீங்க அடமானம் வைக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, இந்த சட்டம் வந்தால் நிலம் காணாமல் போய்விடும். எனக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து மூணு லைனுக்கு மேல் அவரால் படிக்க முடியாது என்பதை தெரியும் எனக்கு நிச்சயமாக. அவர் படிச்சிருந்தாருன்னா அவருக்கு நிச்சயமாக தெரியும் அவர் சொல்வது அனைத்துமே பொய் என்று. மூன்றாவதாக உங்ககிட்ட வந்து ஒருத்தர் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரு, வாங்கிட்டார், உங்களுக்கு அவங்க பணம் கொடுக்கணும். மூன்று நாளுக்குள் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும். அதை தான் இந்த சட்டம் சொல்லுது. உங்ககிட்ட தக்காளி வாங்கட்டும், உங்கள்கிட்டருந்து வெண்டங்காய் வாங்கட்டும், உங்கள்கிட்டருந்து தேங்காய் வாங்கட்டும், வாங்கிய தினத்திலிருந்து மூன்று நாளுக்குள்ள உங்களுக்கு வாங்கிய வியாபாரி பணம் கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் 5000 to 50000 வரை அபராதம் விதித்து அபராதத்துறை உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி இந்த சட்டத்தை வந்து தவறான சட்டம் ஒருத்தர் சொல்ல முடியும்? யாராச்சும் சொல்கிறாங்கன்னா இந்த நாட்டில் இருப்பதற்கு தகுதி இல்லை என்ற அர்த்தம். ஏன்னா அவங்க நாட்டுக்கு எதிராக தீய சக்திகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். அதைத்தான் இன்னைக்கு மோடிஜி 12 மணிக்கு பேசும்போது தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி ஒருவர் தமிழில் பேசினார் மோடிஜி. இன்னைக்கு மோடிஜி கேட்டார், அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, கிருஷ்ணகிரியில் என்ன விவசாயம் செய்கிறீங்க? அவர் சொன்னார், பிரதமர் அவர்களே, கிருஷ்ணகிரியில் நான் வந்து தக்காளி விளைவிக்கிறேன் அப்படி. மோடிஜி கேட்டார் அந்த விவசாயிகிட்ட, இன்னைக்கு எனக்கு கிருஷ்ணகிரி பகுதியில் தண்ணி பற்றாக்குறைன்னு சொல்லி சொன்னாங்களே, எப்படி நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் தக்காளியெல்லாம் விளைவிக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு. அதற்கு நம்முடைய விவசாயி கிருஷ்ணகிரி நண்பர் சொன்னார், ஐயா நீங்கள் பாரத பிரதமராக வந்ததுக்கு அப்புறம்தான் சொட்டு நீர் பாசனம் என்பதை அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையும்படி செய்திருக்கிறீர்கள். எனக்கு 133000 ரூபா சப்சிடியில் சொட்டு நீர் பாசனம் போட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்புதான் என்னுடைய தக்காளியை விளைவித்துக் கொண்டிருக்கின்றேன். விளைவிக்கிறது மட்டும் இல்லைங்க ஐயா, என்னுடைய வருமானம் வந்து 3 மடங்கு ஆகிவிட்டது இந்த 6 வருடத்திலையும் சொல்லி சொன்னார். இது அனைவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராகுல் காந்தி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ இந்த விவசாய சட்டம் தவறு என்று சொல்பவர்கள், நம்ம ஹெச் ராஜாண்ணதுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது நான் கேட்டிருக்கேன், அவங்கள்ட்ட ஒரு மாட்டை கொண்டு வந்து நிறுத்திட்டு பால் வந்து கொம்பில் வருதா காம்பில் வருதானா அவங்களுக்கு தெரியாது, நிச்சயமாக தெரியாது. அவங்க என்ன விவசாயி, ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் அணி எடுப்பாங்க, வயல்வெளியில் நான் ஷூட்டிங் எடுக்கிறேன்னு ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மகிட்ட வடிவேல் அவங்க சொன்ன ஜோக்கு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, 400 ரவுடி 400 ரவுடி 400 ரவுடி. அதே மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து நானு விவசாயின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்ப வேண்டாம், கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி பகுதியிலே வறட்சி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நண்பன் சொல்வதை நாம் கேட்க வேண்டுமே தவிர ஸ்டாலின் அவர்களை சொல்வதை நாம் கேட்கக்கூடாது. ஏன்னா வெயிலுக்கு கீழே மலைக்கு கீழே வேலை செய்கிறது நம்ம கிருஷ்ணகிரி விவசாயி, அவர் தான் இன்னைக்கு பேசினார், அவரு சொல்கிறார். இந்த மூன்று சட்டத்தையும் நீங்கள் சட்டமாக பார்க்காதீங்க. மூணாவது சட்டம் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருள் என்பது. எனக்கு தெரியுங்க, எங்கள் தோட்டத்தில் போன வருஷம் நாங்கள் சோளம் போட்டிருந்தோம், 80 மூட்டை சோளம் வந்துச்சு, 20 மூட்டை சோளத்தை விற்றாச்சு, 20 மூட்டத்தில் மூட்டையை வேலை செஞ்சவங்களுக்கு கொடுத்தாச்சு, 40 மூட்டையை போய் தோட்டத்தில் வச்சாச்சு, அடுத்த வருஷம் விற்றுக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா சோளத்துக்கு ரேட் இல்லை, அடுத்த வருஷம் விற்கலாம். நான் மட்டும் இல்லை, மஞ்சள் போட்டிருக்கவங்களும் அதை செஞ்சாங்க, கம்பு பண்ணுறவங்களும் செஞ்சாங்க, எல்லாருமே தோட்டத்தில் போய் அடுக்கி வச்சோம். இதுவரை சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி அடுக்கி வச்சிங்கன்னா அது பதுக்கல் என்ற பெயர். அதற்கு ஒரு விவசாயி அவன் விளைவித்த பொருளை அவர்களுடைய சொந்த தோட்டத்தில் வைத்து கொண்டு அடுத்த வருடம் விற்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. சோளம்னா 14 மூட்டை, மஞ்சள்னா 20 மூட்டை, அளவு தான் கொடுத்துருக்குறாங்க, லோக்கல் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் முடிவு பண்ணுவார். அதை தாண்டி வச்சிங்கன்னா அவங்க மேலே பதுக்கல் சட்டம் போடுவாங்க. இந்த சட்டம் எப்போ வந்துச்சு, 1955 இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய ஆர்மிக்காரங்களுக்கு ரேஷன் பத்தலை அப்படிங்கிறக்காக இந்த பதுக்கல் சட்டத்தை கொண்டு வந்தார். இதை வந்து 70 வருஷமாக வச்சிருந்ததே பெரிய தப்பு.
அதை மோடிஜி அவர்கள் அடித்து உடைத்து விட்டு மூன்றாவது சட்டத்தின்படி எந்த விலை பொருளையும் அத்தியாவசிய பொருள் என்று அரசு அறிவிக்காது. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வச்சுக்கங்க, எப்ப ரேட் நல்லா வருதோ வித்துக்குங்க. ஒருவேளை மார்க்கெட்ல அந்த ரேட் ஏறினா மட்டும்தான் நாங்கள் முடிவு செய்வோம் எவ்வளவு அளவு நீங்க வச்சுக்கலாங்கிற சட்டத்தில் தெளிவா இருக்கு. இதையும் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறார் என்றால் என்ன சொல்ல முடியும்? புரியலீங்க. மூன்றாவது சட்டம் உங்களுடைய பொருளை நீங்கள் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுக்குது. இதையும் ஸ்டாலின் அவர்கள் தப்புன்னு சொல்லும் போது மட்டும் 2021 நீங்கள் ஆட்சி அதிகாரமோ அரசியல் அதிகாரமோ கொடுத்தீங்கன்னா என்ன நாகும் மட்டும் நினைச்சு பாருங்க. ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம சட்டம் என்ன சொல்றதுன்னு தெரியாம 10 வருஷ காலமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கின்னஸ் ரெக்கார்ட். எந்த ஊர்லயுமே ஒரு அரசியல் தலைவர் எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியும் குடும்பமாக சார்ந்து இருக்கும் போது 3 தலைமுறைக்கு மேல் அது தாங்காது. ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3வது தலைமுறையில் தான் அந்த கம்பெனி அழியும் என்பதை ஆய்வு சொல்லுகின்றது. அதே போல் திமுகவிலே 3வது தலைமுறை வந்து விட்டார்கள். அதனாலதான் 5 வருஷம் நான் சொல்றேன், 5 வருடத்திற்கு மேல் இந்த கட்சி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம் என்னவென்றால் 2021 மேல திமுக கரவேட்டி கட்டுறவங்க யாருமே தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. இது உண்மை, இது சத்தியம், அதில் எந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். அதனாலதான் தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் எங்கிட்ட விவாதம் வர்றன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டே இருப்பார். செந்தில்குமார் அவர்கள் சொல்கிறார் ஒரு மேடையிலே 1 வாரத்திற்கு முன்னால், நாங்க ஆட்சிக்கு வரும்போது மக்களுக்கு என்ன பயன்களை கொடுப்போமோ நீங்க கரவேட்டி கட்டிருக்கீங்களான்னு பார்த்து தான் அந்த பயனை வந்து அரசு கொடுக்கும்னு சொல்லி சொல்றார். எவ்வளவு பெரிய ஏளன பேச்சு, எவ்வளவு பெரிய ஏளன பேச்சு, எவ்வளவு பெரிய கோழைத்தனமான பேச்சு. ஒரு அரசியல்வாதி என்பதற்காக, ஒரு எம்பி என்பதற்காக மைக் எடுத்துக்கிட்டு மிச்ச தமிழ்நாடு மக்கள்லாம் முட்டாளா, ஓட்டு போறவன்லாம் முட்டாளா, ஜனநாயகம் நம்புவோம் முட்டாளா, நீங்க அந்த 10% 5% வச்சுக்கிட்டு கரவேட்டி கட்டினா தான் அரசியல் அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்களை கொடுப்போம்னு சொன்னீங்கன்னா 2021 மேல அந்த மாதிரி கரவேட்டி எங்களுக்கு வேண்டான்னு தூக்கி அரபி சமுத்திரத்துல போட்டுருங்க. அதனால்தான் எனக்கு பெருமையாக இருந்தது, ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இன்னைக்கு ட்விட்டர்ல ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா உதய் வாங்கிய உதய் அண்ணா அப்படிங்கறத ட்விட்டர்ல ட்ரெண்டிங். நீங்க யாராவது ட்விட்டர் பாக்குறீங்களான்னு தெரியல, காலையில இருந்து அதான் ட்ரெண்டிங் ஃபேஸ்புக்ல. நான் வரும்போது என் டீம் கிட்ட சொன்ன அந்த வீடியோ கொஞ்சம் காட்டுங்க, என்ன வீடியோன்னு பாக்கணும். காலையில இருந்து கிட்டத்தட்ட ஆல் இந்தியாவில் நம்பர் 7 இருக்குது அப்படின்னு. உதயநிதி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி மூப்பனார் அவர்களை அவமானப்படுத்துகிறார் ஒரு இடத்துல, அவர் பேர் இருக்கிற இடத்துல பண்ணிட்டு இவங்களுடைய பேர் அங்க போட்டுறாங்க ஃபிளெக்ஸ். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ டிஎம்கே கார் வருது, ஒரு 50-100 கார் வருது. 3 நம்முடைய தோழமை கட்சி தமிழ் காங்கிரஸ் நண்பர்கள் 3 அவங்க கொடி எடுத்துகிட்டு போய் ரோட்டில் நிற்கிறாங்க சைடில். அதில் முன்னாடி நிற்கக்கூடிய நண்பர் வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறார். ஒரு 10 காரை விட்டுறாரு. உதயநிதி அவர்கள் வர்ற வேன் தெரியுது, நேராக போய் ரோட்டை மறித்து அந்த 3 நிற்கிறாங்க. அந்த வேன் அப்படியே நிறுத்திட்டு இவர் போய் சட்டையை பிடிக்கிறார். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும், என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு தைரியம். 3 தமிழ் மாநில காங்கிரஸ் நண்பர்கள், ஏன்னா ஒரு மிக நல்ல தலைவர் மூப்பனார் அவர்களை அவமானப்படுத்திட்ட, உன்னுடைய கூலிப்படைகளுக்கோ நீ போடுற சவுண்டுக்கோ நான் எங்க எனக்கு வந்து மிரட்டுவாங்க, ராஜாங்கனுக்கு மிரட்டுவாங்க. இன்னும் 4 தானே, நிறைய பேசுங்க, நாங்க ஆட்சிக்கு வந்து பாத்துறோம். 3 போதுண்டா உங்களுக்கு? 3 போதும் நிறுத்தி அடிக்கிறது. உங்களுக்கு ராஜாண்ண தேவை கிடையாது, நயினார் நாகேந்திரன் தேவை கிடையாது, எங்க ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லூர் இப்ராஹிம் அவர்களும் தேவை கிடையாது. 3 அந்த வீடியோ இன்னைக்கு எல்லாரும் பார்த்தோம். அந்த பயம் இருக்கணும், அந்த பயம் எப்பவுமே இருக்கணும். மைக் இருக்கு, பேசுறது ஓசியில் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கறக்காக தயவு செஞ்சு பேசாதீர்கள். உண்மையை பேசுங்க, அறத்தை பேசுங்க, தர்மத்தை பேசுங்க. ஏனென்றால் 3 மேல் ஒரு கட்சி இருந்ததாக, ஒரு கம்பெனி இருந்ததாக உலக வரலாற்றிலே சரித்திரம் கிடையாது. சரித்திரத்தை அறிய வேண்டும். அதனால் நீங்கள் அடங்குங்க. இந்த பண்ணுறதை பேசுறத பிரதமர் மோடியை பற்றி நம்மளுடைய எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் மேடையிலெல்லாம் உட்காந்துருக்கோம், எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை தான் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் கூப்பிடுறார், மேடையில் உட்காந்து பேசுகிறார். என்ன பேச்சுங்க? ஒரு பாரத பிரதமர் சங்கல்பம் எடுத்தவர், 15 சீஃப் மினிஸ்டராக, 6 பிரதம மந்திரியாக, இன்னும் 40 தான் பிரதம மந்திரியாக இருக்க போகிறார். எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அவரை வந்து
உப்புச்சப்பில்லாத உப்புச்சப்பில்லாத ஆட்கள் மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு ஓசியில் ஒரு மைக் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தரைகுறைவாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிறீங்க, முன்னாள் எம்எல்ஏங்கிறீங்க, ஒரு அரசியல் நாகரிகம்னு சொல்கிறீங்க. இந்த எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் பேசியதை இதுவரை கண்டிக்கவில்லை. என்ன ஒரு மனுஷன்! அதாவது ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்க, நீங்கள் ஜெயிச்சே ஆகணும், அவ்வளோ வெறி. என்ன பண்ணியாவது ஜெயிக்கணும். ஓட்டுக்கு 5000 கொடுப்பேன், ஓட்டுக்கு 10000 கொடுப்பேன், நான் சொன்னதை திருச்சி நமக்கு அதிமுக சண்டை வர ட்ரை பண்ணாங்க. ஜெயிச்சே ஆகணும், நாடி நரம்பெல்லாம் அவ்வளோ வெறி. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. ஏன்னா இதையும் சரித்திரம் சொல்லுகின்றது. அவ்வளோ டெஸ்பரேட்டாக நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன். அன்று எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் பேசியது மிகப்பெரிய தவறு, கோழைத்தனமான பேச்சு. இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லோருக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு அவங்க மேலே. அற்புதமான ஒரு ரிலீஜியன், அற்புதமான மனிதர்கள். அவர்களை வந்து கேடயமாக வச்சுக்கிட்டு, அவர்களை பணயக்கைதியாக வச்சுக்கிட்டு ஒரு பாஸ்டர் வந்து பேசினார், இதுவரை கண்டிக்கல. நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள் பிரதம மந்திரியை ஃப்ராடுங்கிறார். ஒரு பிரஸ் மீட்டில் பார்க்குற 3 நாளைக்கு முன்னாடி டெலிகாம் மந்திரியாக இருக்கும்போது அவர்களுடைய பெயரில் 50,000 பிஎஸ்என்எல் கனெக்ஷனை எடுத்துக்கிட்டு போட் கிளப் ஹவுஸ் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி 50,000 கனெக்ஷனையும் சன் டிவி பேருக்கு மாற்றிட்டு அதன் மூலமாக சன் டிவியோட டேட்டாவை அப்லிங்க் பண்ணி 2 வருஷம் சன் டிவியை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அரசுடைய கட்டணத்திலே பொய்யான ஒரு முகவரியிலே பாருங்க, கொடுமையை பாருங்க. இவர்கள் அப்ப காங்கிரஸ் கூட இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டாங்க. அவர்கள் வந்து சொல்றாரு, மோடி அவர்கள் ஃப்ராட். 32 லட்சம் பெண்களுக்கு முதல் முறையாக இலவசமான எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்தவர் ஃப்ராடு. 45 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் 6000 ரூபாய் சம்மான் நிதி கொடுத்தவர் ஃப்ராடு. 23 லட்சம் பேர்த்துக்கு 2,67,000 ரூபாய் மானியம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்தவர் ஃப்ராடு. 1,06,00,000 பேர்த்துக்கு ஜென்டன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு 3 மாசம் 500 500 500 போட்டவர் ஃப்ராடு இல்லைங்களா? இதையெல்லாம் மக்கள் கேட்க வேண்டிய அவலமான நிலையில் இருக்கிறோம். ஏன்னா 3 டிவி சேனலை வச்சுக்கிட்டு நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்பாங்க, நாங்கள் தான் பேசுவோம்னு பேசிட்டு இருக்கீங்க. எத்தனை நாள் பேசுவீங்க? பேசுங்க. இவர்களை போன்ற தலைவர்கள் அனைவரையும் வீர இருக்க வேண்டும். அதாவது வந்து ஜெயிக்க வைக்கிறது தோக்க வைக்கிறதெல்லாம் விடுங்க. இவர்கள் வந்து ஜனநாயகத்துக்கே அபத்தமான மனிதர்கள். இவர்கள் ஜனநாயகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. போய் சீஃப் செக்ரட்டரியிட்ட போய் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறாங்க. டிஆர் பால் அவர்களும் தயாநிதி மாறன் அவங்களும் கொடுத்துட்டு வந்து வெளியே வந்து யாரோ நிருபர்கள் கேட்குற கேள்விக்கு தயாநிதி மாறன் அவங்க பதில் சொல்கிறாங்க. ஐயோ, நாங்கள் என்ன தீண்டத்தகாதவர்களா அப்படின்னு, சமத்துவம் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு. இங்கே சமத்துவத்தை பற்றி யாருங்க பேசுறது? நீங்கள் தானே பேசுறீங்க, நீங்கள் தானே பேசுறீங்க. உள்ளுக்குள்ளேயே ஒரு ஒரு ரத்தத்தில் ஒரு ஒரு செல்லில் நீங்களா சமத்துவத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், சமூக நீதி என்பதை அழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் தான் அது. ஜாதிக்காக, மொழிக்காக, இனத்துக்காக பிரித்து பிரித்து ஓட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு பாஜக போன்ற ஒரு கட்சியை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மதம் சார்ந்த கட்சி என்று சொல்கின்றீர்கள். இது மதம் சார்ந்த கட்சி, யாராவது நம்புவானா அது மதம் சார்ந்த கட்சின்னு? யார் சொன்னார்கள் மதம் சார்ந்த கட்சி? ஒரே ஒரு மதத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தி ஓட்டுக்காக பிரிவினைவாதிகளாக ஆக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதை தட்டி கேட்பது பாஜகவின் தலையாய கடமை. எப்படி மதம் சார்ந்த கட்சி இல்லைங்க? அதாவது உங்களுக்கு வந்து கலைஞர் டிவியில வந்து கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள், எல்லா தின வாழ்த்துக்கள்னு போட்டுட்டு விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் விடுமுறை தின வாழ்த்துக்கள்னு போடுவீங்க. நீங்க தான் ஒரு நல்ல கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா கண்ணாடி உங்களுக்கு சொல்லும், ஒரிஜினல் மதவாதிகள் நீங்கள் தான் என்று. இதெல்லாம் புரிஞ்சுக்கு. தமிழ்நாடு மக்கள், நீங்கள் அந்த டிவி பிம்பத்தை தாண்டி, டிவி பிம்பத்தை உடைச்சு உண்மையான டெய்லி ஒரு 10 நிமிஷம் என்ன நியூஸ் போட்டால் கூட எதற்காக இது நடக்கிறது, உண்மை நிலை என்ன, எதற்காக பாஜக தலைவர்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு 5 நிமிடம் மட்டும் தினமும் நீங்கள் உங்களுடன் அந்த நேரத்தை செலவழித்தால் போதும், 234க்கு 234 வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் வேண்டாம், நிச்சயமாக வரும். ஏன்னா உண்மையை தெரிந்தவர்கள் ஓட்டு எப்படி மாற்றி போடுவாங்க? ஓட்டு மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் தயவு செஞ்சு இந்த மீடியா பிம்பத்திலிருந்து வெளியே வந்து
விவசாய சட்டம் என்பது உங்களுக்கு உண்மையான சட்டம் அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்குங்க. மோல்டிஜி அவர்கள் உங்களுக்காக மட்டும்தான் வேலை செய்கிறார் என்றதை உணர்ந்துக்குங்க. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே தொகுதியில வந்து பைனான்ஸ் மினிஸ்டரோட தொகுதின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாராவது நம்புவாங்களா? இந்த தொகுதியை வந்து பார்த்துட்டு ஒரு நாளே நாலு பேங்க் ஏடிஎம் ஓபன் பண்ணி வச்சுட்டா எம்பி அவர்கள் வேலை செய்து விட்டார்கள் என்று அர்த்தமா? சிவகங்கை என்னை பொறுத்தவரை செய்த இரும் பெரும் தவறுகள் பார்த்தீங்கன்னா, ஹெச் ராஜா அண்ணன் மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ராஜா அண்ணனை பத்தி கான்ட்ரோவர்சி சைல்டு அப்படிம்பாங்க, அண்ணன் வந்து பயங்கரமா பேசிடுவார் அப்படி இப்படி. அந்த மாதிரி பேசணும்னா நெஞ்சுரம் இருப்பவர்களால் மட்டும்தான் முடியும். இந்த கூளை கும்பிடு போடுறவன், நின்னுனா குமீறவன், குமீனா விழுகிறவன், அவர்களுக்குலாம் தைரியம் வராது. அதற்கு ஒரு நெஞ்சுரம் வேணும். ஏன்னா அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் மூன்று மாதத்திற்கு முன்னே. ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு பால் கறந்துக்கிட்டு இருந்தார். இவர் தாங்க விவசாயி, இவர் தாங்க தலைவர். அதனால் 2024 நாங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். 2021 எம்எல்ஏ ஆகி மினிஸ்டரா உட்கார வச்சிருவோம். அது நீங்கள் பண்ண தப்பு. இப்போ அண்ணனை வந்து மினிஸ்டரா உட்கார வைக்கணும், இல்லாட்டி எம்பியா உட்கார வச்சிருப்பீங்க. ஆனால் இதை போன்ற தலைவர்கள் வந்து சிவகங்கையில் இருந்து கொண்டு திமுக என்ற சக்தியை வேறறுத்து படிப்படியாக உடைத்து 10,000 பேர் 5,000 பேர் சேர்த்ததெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் செல்வராஜன் அவர்கள் அனைவருமே நீங்கள் எங்களுக்கு காட்டுறீங்க. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்திற்கும் நீங்கள் காட்டி கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையான வேலையை செய்தால், உண்மையான பேச்சை பேசினால் நிச்சயமாக பாஜக வளரும் என்பதற்கு சிவகங்கை மாவட்டம் நான் வேலை செய்யக்கூடிய பகுதிக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருப்பீங்க. அதனால்தான் 6:30 உங்களுக்காக ஓடி வந்தேன். அண்ணன் ராஜா அவங்க சொன்னாங்க வந்தே ஆகணும் அப்படிங்கறக்காக வந்து பார்க்கணும், அந்த கூட்டத்தை பார்க்கணும், இன்ஸ்பிரேஷனை பார்க்கணும், எப்படி வந்து சிவகங்கை இந்த மாதிரி வேலை செய்யறீங்க அப்படின்னு. போகும்போது முழு திருப்தி அடைந்து எங்களுடைய கொங்கு பகுதியில் கூட இதே மாதிரி வேலை செஞ்சு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற நம்பிக்கையில் போகிறேன். உங்களுக்கு 4 காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை 4 நம்முடைய பாஜகவோ பாஜக அவர்கள் கை காட்டக்கூடிய நபரோ எம்எல்ஏவாக அமர்த்துவது உங்களுடைய கடமை. நிச்சயமாக நீங்க பண்ணுவீங்க. 2019 பண்ண தப்ப பண்ண வேண்டாம். உங்க எம்பி எனக்கு தெரியும். கடைசியாக ஒரே நிமிடம், இங்க இருக்கக்கூடிய எம்பியை நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து ட்விட்டர் புலி, ஃபேஸ்புக் புலி, பேப்பர் டைகர். அவர் வந்து எந்த மைக்கிலையோ எந்த விவாதத்திலையோ இந்த எம்பி பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்தது கிடையாது. உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு மனிதர் வந்து ஒரு கார் கொடிக்கம்பத்துல அவரு கட்சிக்கு ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சு 10 கட்சியோட கொடியை கட்டிட்டு சுத்திட்டு இருந்தார். பாத்தீங்களா? அந்த அவலத்தை கொடிக்கம்பம் என்றால் உங்கள் கட்சியோட பெருமையை கட்டுறதுதான் கொடிக்கம்பம். பாஜக உடைய கொடிக்கம்பத்துல நாங்க பாஜக பிளாக கட்டும் போது உங்களுக்கும் நமக்கும் பெருமை. இவங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் என்பது காலியான கூடாரம் என்பதால் ஒரு காரோட கொடிக்கம்பத்துல 10 கட்சி கொடியை கட்டிக்கிட்டு எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சுத்தினார். அவர் வந்து ஃபீல்டுக்கு வந்தோ வெளியே வந்தோ வேலை செய்து நிச்சயமாக நான் பார்க்கவில்லை. அப்பா அவருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்றார். கொஞ்ச நாள் ஒளியிட்டோம், ஒன்றும் தப்பில்லை, பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். நீங்கள் பாஜகவின் பக்கம் வந்து விட்டீர்கள். பாஜகவின் பக்கம் தான் நீங்கள் இருக்க வேண்டும். எப்போதுமே தேசியத்தின் பக்கம் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த 4 தொகுதியிலுமே பாஜக வேட்பாளரையும் பாஜக கை காட்டக்கூடிய வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்து கோட்டைக்கு அனுப்புவது உங்களுடைய கடமை.